ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ இல்லை எங்காவது போகிறதுக்கோ ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். சடனாக எதிர்பாராத ஒரு நாள் வந்து அப்படியே போகலாம் அப்படின்ற போல் நம்ம நினச்ச இடத்துக்கு வந்து போகும் இல்லைங்களா? அது மாதிரி தான் இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து நான் எவ்வளோ நாள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். சடனாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானும் இல்லாமல் கிளம்பியாச்சு. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்றத அப்படி வாங்க, என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மகாபலிபுரத்துக்கு தாங்க கிளம்பியிருக்கோம். நான் வந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்த அப்போவே வந்து மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி போகலாம் போகலான்னு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸாக கண்டினியூவாக லீவ் ஆயுத பூஜை எல்லாம் வந்ததால் வா போகலாம் அப்படின்னு சொல்லி காலையில் இருந்ததும் கூப்பிட்டாங்க. ஸோ மகாபலிபுரத்துக்கு தான் வந்தாச்சு. இதுதான் மேபி நாங்கள் லாஸ்ட்டாக விசிட் பண்ணுற பிளேஸாக இருக்கும் சென்னையில். ஏன் ரீசன் அப்படின்றத கம்மிங் வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்துட்டு மகாபலிபுரம் காலையிலே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போகிற வழியில் அந்த ஹைவேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பீச் வியூ தான், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி ஒரு விசிட் பண்ணிவிட்டு போயிடலாம், நல்லா வந்து வெயில் தான், பரவாயில்ல போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனும் சரி பீச் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் அப்படியே ஹைவேலேருந்து ஒரு உள்ளே வந்து ஒரு வே இருந்துச்சு, அதில் வழியாக வந்துட்டு பீச் வியூ தான். சரி அந்த வேலையும் பார்த்துட்ருக்கோம், பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக, யாருமே இல்லை. பட் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு மகாபலிபுரத்துக்கு தான். மகாபலிபுரத்துக்குள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தோம் 15 ரூபீஸ் சொல்லிட்டு. அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்க்கிங்லாம் பண்ணிட்டு போகும்போது என்ட்ரன்ஸ்னே இல்லை, வேறு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து டிக்கெட் இல்லை, பட் அடல்ட்ஸ்க்கு வந்து டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட் அங்கே கியூஆர் கோடும் வச்சுருந்தாங்க, அதை ஸ்கேன் பண்ணியும் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணால் அடல்ட்டுக்கு வந்து 35 ரூபீஸ் இருந்துச்சு. அதுவே வந்துட்டு நம்ம வந்து நேராக போய் டிக்கெட் வாங்கினா 40 ரூபீஸும், அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கினா 50 ரூபீஸ் அது மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து கியூஆர்ஸ் கூட ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா குகை மண்டபம், குகை கோயில் தான் பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக போனோம். பார்த்தீங்கன்னா போனதும் எல்லோரும் ஃபஸ்ட்டு போய் எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. குட்டி வெயிலில் வந்ததும் பஞ்சு மிட்டாய் கேட்டிருந்தான், அதை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தியாச்சு. அவனும் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹாலிடேன்றதால செம்ம கூட்டம் பார்த்திங்கன்னா, நான் கூட்டம் இருக்குமா இல்லாத காலையிலே கிளம்பியிருந்தோம், பட் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ கூட்டம், செம்ம ரஷ்ஷு. வீடியோஸ் எந்த அளவுக்கு எடுக்க முடியுன்னே எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபுல்லுமே கூட்டமாக தான் நிறைஞ்சிருந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நீங்கள் கவர் பண்ணி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து குகை மண்டபத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். குகை கோயிலெலாம் கீழே பார்த்துட்டு அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்படி கடகடன்னு பார்த்துட்டு அவங்க வேறு திட்டிகிட்டே இருந்தாங்க. பையன் வந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஒரே ஆட்டம் ரொம்ப ஆட்டமாக இருக்கும் இல்லைங்களா, கிட்ஸை கூட்டிகிட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவனுக்கு ஒரே குஷியாகிடுச்சு, ரூம்லேருந்து வெளியே கூப்பிட்டுட்டு வந்ததும் ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அதனால் வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணால் கூட முடியாது, கடகடன்னு ஓடிட்டு இருந்தான். ஏன்னா பாறைங்களாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அப்படின்ட்டு அவங்க வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. பட் நானும் எடுக்கவும் இல்லை, ஏன்னா ஒரு டைம் அவனை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவன் பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்தேன். குகை மண்டபம் கீழே பார்த்துட்டு குகை கோயில் மேலே ஃபுல்லும் அந்த படிக்கட்டில் ஏறிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ரஷ்யா எல்லோரும் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பட் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து அந்த மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. மேலே குகை கோயிலும் போய் பார்த்துட்டு அப்படியே அழகாக அந்த அப்படியே லைட் ஹவுஸ் எல்லாமே அழகாக தெரிஞ்சிச்சு. அங்கே வியூ அப்படியே அங்கேருந்து பார்த்தா பீச் வியூவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் எல்லோரும் அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பட் சூப்பராக வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு பிளேஸ் தான் அப்படியே கிளம்பியாச்சு கீழே இறங்கிட்டு. குகை கோயிலெலாம் பார்த்தாச்சு, பார்த்துட்டு அதுக்கடுத்து லைட் ஹவுஸ் தான் போகணும். ஆனால் அது வந்து க்ளோஸில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே சுற்றி மட்டும் பார்த்துட்டு வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தான் ராஜகோபுரம், அப்புறம் வந்து வராகர் குகை கோயில் எல்லாமே அப்படியே உள்ளே இருக்குது. பட் நல்லா பார்த்தும் நல்லா அழகாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நடக்கிறது குட்டியை பிடிச்சிட்டு கொஞ்சம் கிட்ஸை வச்சுட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணி தான் நடந்து நடந்து தான் போனோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி எல்லாம் ஏறி ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தான் ஏறணும். அங்கே ஏறி பார்த்தா அழகாக வியூ அப்படி லைட் ஹவுஸ், குகை கோயில், இந்த சைடு நம்ம பார்க்க வேண்டிய ராஜகோபுரம் எல்லாமே அந்த பாத் வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ கொஞ்சம் நேரம் ஏறி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்.
வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு ராஜகோபுரம் பார்க்க. வெயில் வந்துட்டு நல்லா வெயில் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு, அதனால் ரொம்ப டயர்டாகவே ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ராஜகோபுரம் பார்க்கறதுக்கு முன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருச்சு வேப்ப மரத்து நிழலில். குட்டி வந்து பப்புள்ஸ் வாங்கியிருந்தான், அதை தான் விடுமா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே முடியல தான் உட்காந்துருந்தேன். பட் அவன் விளையாடணுமா விடுமா விடுமான்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே பப்புள்ஸ்லாம் விளையாடிட்டு தண்ணி குடிச்சிட்டு பயிர்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தியாச்சு. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கடுத்து ராஜகோபுரம் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மூணு பிளேசஸ்க்கான ஆரோ போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து ராஜகோபுரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வராகர் குகை கோயில், இந்த சைடு பார்த்திங்கன்னா திரௌபதி குளியல் தொட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ராஜகோபுரம்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து வராகர் குகை கோயில் தான் போயிருந்தோம். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு பார்க்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே அந்த பாறைகளில் அழகாக வந்து அந்த சிற்பங்கள் தான் நல்லா செதுக்கி வச்சுருக்கிறது தான் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே பார்த்துட்டு திரௌபதி குளியல் தொட்டி அவங்க பார்க்க வரல, ரொம்ப டயர்டாயிடுச்சின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் போய் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பாறையில் அந்த குளியல் தொட்டி மாதிரி அழகாக வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக அதுவும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. குகை கோயில்கள் ராஜகோபுரம் எல்லாம் சூப்பராக பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்து ரதங்கள் தான் பார்க்க வந்து போயிட்டு இருக்கோம். வழி ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் நல்லா வாங்கறதுக்கு அங்கங்கே வந்து தண்ணி அதெல்லாமே வச்சுருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம். அது வந்து கண்டிப்பாக நிறைய நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ வெயிலுக்கு அப்படியே போக போகிற கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலேயே நிறைய கடைகளும் இருந்துச்சு. ஸோ சூப்பராக எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தான் ஒன்று வாங்கலை, பட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து ஐந்து ரதங்கள் வந்து பார்க்க போனோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னே கொஞ்சம் நேரம் சுத்தமாக இதாகிடுச்சு. அவங்க வந்து லெமன் ஜூஸ் குடித்தாங்க, நாங்கள் வந்து பையன் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு. ஐந்து ரதங்களும் அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கூட்டம் வந்து செம கூட்டம், அதனால அவ்வளோவா கிளிப்ஸ் என்னால் எடுக்கவே முடியல. பட் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சுத்தமாக டயர்டும் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது அப்படியே ஃபுல்லுமே எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா கம்மி கம்மியாக ஆகிட்டே வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அழகாக பார்த்துட்டு பார்த்திங்கன்னா திரௌபதி ரதம், அப்புறம் அர்ஜுன ரதம், இந்திரனின் ரதம், பீமா ரதம், அது போல் எல்லாமே ஐந்து ரதங்களும் அழகாக வச்சுருந்தாங்க. குட்டி தான் வந்து அந்த சிங்கம் அப்புறம் வந்து சிங்கத்தையும் யானத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கணுமா ஃபோட்டோ எடுக்கணும் எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு 2-3 கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு சூப்பராக வந்து கிளம்பியாச்சு.
சூப்பராக 5 ரதங்கள் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. பார்க்கறதுக்குள்ளே பையன் சுத்தமாக எனர்ஜி லெவல் அவனுக்கு டவுன் ஆகிடுச்சு, எங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு, தூங்குற போல் ஆகிட்டான். அதனால் சரி சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மட்டும்தான் பார்த்தோம். வர வழியிலே பார்த்தீங்கன்னா அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் அப்படியே சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க, ஒரு புக். அப்புறம் அதில் வந்து ஜஸ்ட் அந்த ஏபிசிடி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பசில் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை தான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டுருக்கான். ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு நல்லா சூப்பராக. வந்து 1 டே மகாபலிபுரம் ட்ரிப்பில் இதெல்லாம் தான் பார்த்தோம் கிட்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ இன்னும் கடற்கரை கோவில்கள் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, பட் குழந்தைய வச்சுட்டு ஃபுல்லும் சுற்றி பார்க்க முடியாது ஒரே நாளில், பட் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ஃபைனலாக நான் மகாபலிபுரத்துக்கும் போய் சுற்றி பார்த்தாச்சு. வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னது, எதுவும் வேணால் கஞ்சி மட்டும் காசி கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாதம் வந்து நல்லா வந்து குழையிற போல் வேக வச்சு பூண்டு ஊறுகாய் தான் வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா ஃபுல் டே வெயிலில் சுத்தறது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்டாச்சு.